എല്ലാ കൂട്ടുകാർക്കും എൻ്റെ സ്നേഹം നിറഞ്ഞ ഹൃദയം നിറഞ്ഞ ദീപാവലി ആശംസകൾ. എല്ലാ മക്കൾക്കും എന്നോട് ഇനിയ ദീപാവലി നൽവാഴ്ത്തുകൾ. എല്ലാവരും ദീപാവലി നല്ലാ കൊണ്ടാടുങ്ങ, സേഫാ ഇരുങ്ങ. കുഴந்தைகளை പൊട്ടാസ് കൂടെല്ലാം விளையாடும்போது பத்திரமா பாத்துக்கோங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டாங்க, அக்கா நீங்க எப்படி தீபாவளி செலிப்ரேட் பண்ற, உங்க தீபாவளி எப்படின்னு சொல்லுங்க, என்னென்ன ஸ்பெஷல் வச்சிருக்கீங்க அப்படின்னு எல்லாம் சொன்ன கேட்டாங்க. இப்போ வந்து நான் ஓப்பன ஒரு விஷயம் சொல்றேன். நான் வந்துட்டு தீபாவளின்னா என்னன்னே தெரியாத ஒரு காலம் எனக்கு இருந்துச்சு. ஸ்கூல்ல படிக்கிற டைம்ல ஒரு நாளைக்கு தீபாவளி லீவு கிடைக்கும், அவ்வளோதான். இப்போ இங்கே ஒரு நாளைக்கு மட்டும்தான் தீபாவளி லீவுன்னு சொல்றாங்க. அன்னைக்கு வந்து ஜாலியாக வீட்டில் உட்காருவாங்க, லீவு தானே அப்படின்னு சொல்லிட்டு, அவ்வளோதான். அதுலயும் புது ட்ரெஸ் கிடையாது, ஸ்வீட்ஸ் கிடையாது, மத்தியானம் வந்து ஸ்பெஷலாக எந்த சாப்பாடுமே இல்லை. நார்மலாக ஒரு டே தான் போயிட்டுருந்தேன், ஒரு டே மாதிரி தான் போயிட்டுருந்தேன். கல்யாணத்துக்கு அப்புறம் நான் கோயம்புத்தூர் போனதுக்கு அப்புறம் தான் தீபாவளி என்னன்னே தெரியுது. அங்கே வந்துட்டு நம்ம அந்த டைமில் டவுனுக்கெல்லாம் போனால் ஒரு ரஷ் இருக்கும் இல்லைங்களா, கடையில் அவ்வளோ பிஸியாக இருக்கும், ரோட் சைடில் நிறைய பேர் சேல் பண்ணிகிட்டே இருக்கும். அதெல்லாம் பார்த்து ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு. அப்போ தான் யோசிச்சு, ஏடா நம்மளும் மட்டும் செலிப்ரேட் பண்ணலை, இது எப்படி செலிப்ரேட் பண்ணுறது, பொட்டாஸ் மட்டும் பத்தாது இல்லை, வேறு ஏதோ நம்ம ஃபுட்டுக்கெல்லாம் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குல்ல அப்படின்னு வந்து கேட்கும்போது தான் ஸ்வீட் தான் மெயின் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருந்துச்சு, யாருமே என்ன தீபாவளிக்கு கூப்பிட்டதும் இல்லை, நீங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நேரில் பார்த்த ஒரு பழக்கம் கிடையாது, இது எப்படி செலிப்ரேட் பண்ணுறது, என்ன தான் இதோட விசேஷம் அப்படின்னு எனக்கு தெரியல. குழந்தைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லி இவங்களும் வந்து ஒன்று ஒன்றா கேட்கும்போது தான் நான் வந்து ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ட்ரெஸ்ஸு நான் எடுக்கலை, இந்த டைமு ட்ரெஸ் எடுக்கல, இது வரைக்கும் தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்து பழக்கம் இல்லை. தீபாவளி நல்லா இந்த மாதிரி பாருங்க, எங்கே இருக்குது தான், நீங்கள் பார்க்கலாம் வச்சிருக்கேன், இந்த மாதிரிலாம் நான் இங்கே வச்சிருக்கேன். அப்போது இதெல்லாம் நான் செஞ்சுடுவேன். இப்போது அதே மாதிரி ஸ்வீட்ஸு, ஸ்வீட்ஸ் வந்து இங்கே அந்தளவுக்கு யாருக்குமே ரொம்ப பிடிக்கல ஸ்வீட்ஸு, இருந்தாலும் நான் செஞ்சிருக்கு ஒரு பூந்தி லட்டு, ரவா லட்டு, அதே மாதிரி கோகனட் ஜாகரி லட்டு. இதோட எல்லா ரெசிபியும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கு. இப்போ ரீசெண்டாக உங்களுக்காக பிளாக் ஹல்வா பண்ணியிருந்தில்லைங்களா, அதுவும் இருக்குது. காரத்துக்காக ஒரு ஸ்பைசி மிக்சர், அது மட்டும்தான் பண்ணியிருக்கு. அப்புறமா ஈவினிங் தீபாவெல்லாம் வச்சு ரெடி பண்ணலாம்னு நினச்சிருக்கேன். அம்மா அப்பாவுக்கும் இந்த வீட்டில் இது வரைக்குமே தீபாவளி இந்த தீபம் வச்சு நாங்கள் கொண்டாடுறதில்லை. இந்த டைம் நான் இப்போ ஊரில் தான் இருக்குது, கண்ணூர் தான் இருக்குது, கேரளாவில். அப்போ இந்த டைம் நான் இங்கே வந்து முதல்ல இந்த வீட்டில் நான் தீபாவளிக்கு இந்த தீபாவளி வச்சு ரெடி பண்ணுறேன். மத்தியானம் ஏதோ ஒரு ஸ்பெஷல் சாப்பாடு பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த தீபாவளி செலிப்ரேஷன் அவ்வளோதான், ஹஸ்பண்ட் இங்கே இல்லை, அவங்க வந்து கோயம்புத்தூர் தான் இருக்குது, அதனால் நாங்கள் மட்டும்தான் இருக்குது. சின்னதாக ஒரு செலிப்ரேஷன், குழந்தைங்களோட சந்தோஷத்துக்காக மட்டும்தான். ஸோ அது ஒன்று பண்ணலான்னு நினச்சிட்ருக்கேன். நேற்று வந்து அம்மா அப்பாவோட வெட்டிங் ஆனிவர்சரியாக இருந்துச்சு, நவம்பர் 12th. ஸோ அது வந்து கொஞ்சம் கிராண்டாக செலிப்ரேட் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி தீபாவளி வச்சு நல்லா டெக்கரேட் பண்ணி கிஃப்ட் எல்லாம் கொடுத்து ரொம்ப சர்ப்ரைசிங்காக அன்எக்ஸ்பெக்டடாக நாங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு கேண்டில் லைட் டின்னரும் கொடுத்துருந்தேன். அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அது வந்து எனக்கு வீடியோ எதுவும் பிடிக்க முடியல, இங்கே வேறு யாருமே இல்லை, நானும் குழந்தைங்க மட்டும்தான் இருந்துச்சு. அவங்களோட ஐடியா தான், குட்டீஸோட ஐடியா தான், நான் வந்து அவங்களுக்காக ஹெல்ப் பண்ணேன். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அது வந்து ரொம்ப கிராண்டாக கொண்டாடினாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதனால நாளைக்கு தீபாவளியும் கொஞ்சம் லைட்டாக கொண்டாடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதுதான் என்னோடய தீபாவளி விசேஷம். அப்போது நம்ம வந்து தீபாவளிக்கு அப்புறம் பார்க்கலாம், புது புது வீடியோஸோடு பார்க்கலாம். எனக்கு வந்து உங்ககிட்ட சொல்கிறதுக்கு 2-3 புது அப்டேட்ஸ் இருக்குது நம்ம சேனலை பற்றிட்டு, அதனால அதுவும் சொல்லணும். எல்லாம் இந்த ஒரு என்ன செலிப்ரேஷன் முடிக்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், நல்லா கொண்டாடுங்க, எல்லாருமே பத்திரமா இருங்க, பொட்டாசு கூட விளையாடும்போது கேர்ஃபுல்லாக இருங்க. அவ்வளோதான், 2 நாளுக்கு அப்புறம் பார்க்கலாம். அது வரைக்கும் வணக்கம்.